வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் உயிரின் மூச்சாய் கலந்தவழி எபிசோட் 32. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 32, சீன் அட் கோவில். பாருக்கிட்ட சொல்லிட்டு ஆதி ஃபோன் பேச போகிறாரு. அப்படியே பேசிட்டு ரோட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ கார் வந்து ஃபோர்ஸாக அடிக்குது. ஆதி பார்வதின்னு கத்திட்டு பறந்து போய் கீழே விழுறாரு. பாரு அவர் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்து ஷாக்கு. என்னங்கன்னு அவர்கிட்ட ஓடுறா. பாரு, என்னங்க என்னாச்சு, எழுந்துருங்க, அச்சோ ரத்தம் வருதுன்னு ஆதியை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் காரில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு டிரைவ் பண்ணுறா. அட் ஹாஸ்பிட்டல் பாரு அவரை கார்லேருந்து தூக்கிட்டு டாக்டர்னு கத்துறா. நர்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்துட்டு ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வராங்க. அவரை கூட்டிகிட்டு எமர்ஜென்சி ரூமுக்கு போகிறாங்க. பாரு அழுதுகிட்டு அப்படி சேரில் உட்காந்துக்கிறான். அச்சோ, உங்களை நான் நல்லா பார்த்துட்டு இருந்துருக்கணும், சே தப்பு பண்ணிட்டேன்னு ஷாமு கால் பண்ணுறா. அட்ஸ் கால் ஷாம், சொல்லு தங்கச்சி எங்கெல்லாம் போனீங்க? பாரு அண்ணா நலரா. ஷாம், ஏ பார்வதி என்னாச்சு, எது கழுகுற? எல்லோரும் இவர் பேசுகிறத பார்த்து ஃபேமிலி இவங்க கிட்டே வராங்க. அஹி, என்னாச்சு ஷாம், எதுக்கு பார்வதி அழுகிறா? ஷாம், இருங்க ஆண்டி, அட்கால் நீ சொல்லுமா, எதுக்கு அழுகிற? ஆதி நல்லா இருக்கான்ல? பாரு, அண்ணா அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஷாம் ஷாக்கா, ஆக்சிடெண்ட்டா? சரி, எந்த ஹாஸ்பிட்டல்மா? பாரு, முத்துமாரி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல்ண்ணா, அங்கே தான் எமர்ஜென்சி வார்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஷாம், சரிம்மா இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருப்போம். பாரு, சரி நான் கால் கட்ஸ். அஹி ஷாம், என்னாச்சு ஆதிக்கு? ஷாம், ஆண்டி ஆதிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான். ஆள் ஷாக்டு. அஹி அச்சோ, ஆதி நடறாங்க. வா ஷாம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஷாம், ஆ வாங்க ஆண்டி. எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஷாம் டு ரிசப்ஷன். ஹலோ, இங்கே ஆதித்யான்னு ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சியில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எமர்ஜென்சி வார்டு எங்கே இருக்கு? ரிசப்ஷன், கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேக் லெஃப்ட். ஷாம், தேங்க்யூங்க, எல்லோரையும் பார்த்து வாங்க போகலாம். எல்லோரும் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா பாரு அழுதுட்டு உட்காந்துருக்கா. ஷாம் அவகிட்ட போய் தங்கச்சி. பாரு நிம்மந்து பார்த்து அவரை ஹக் பண்ணி அழறா. ஷாம், அழாதம்மா இப்போ ஆதிக்கப்பட்டிருக்கு. பாரு, இன்னும் உள்ளேருந்து யாரும் வரலண்ணா, டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. நந்தினி, ஏய், எங்கள் மாமாவை கொலை பண்ண பார்த்துட்டு இப்போ நடிச்சு ட்ராமா பண்ணுறியா? பாரு, இல்லை நான் எதுவும் பண்ணலை, அவர் தான் அத்தை ஃபோன் பண்ணாங்க, இரு பேசிட்டு வரேன்னு போனார். நந்தினி, கொலை பண்ண பார்த்துட்டு இப்போ மாட்டிக்கிட்ட உடனே ட்ராமா போடுறியா? பாரு அழுகிறான், இல்லை நான் எதுவும் பண்ணலை. ஷாம், நந்தினி ஸ்லாப் பண்ணி இங்கிருந்து போ. நந்தினி ஷாம்னு முறைக்கிறா. ஷாம், ஹே நானே செம காண்டா இருக்கேன், ஒழுங்காக போயிடு. நந்தினி சேனை போகிற. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் டாக்டர் வராங்க, எல்லாரும் அவர்கிட்ட போகிறாங்க. அஹி டாக்டர், ஆதிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது மேடம், அவருக்கு சீக்கிரமாகவே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாகணும். அஹி நீங்கள் சீக்கிரம் பண்ணுங்கள், அவன் நல்லாகனா போதும். டாக்டர், சரிங்க மேடம், நான் சீக்கிரமாகவே ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறேன். ஆப்ரேஷன் நடக்குது, எல்லோரும் ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. ஆப்ரேஷன் முடிச்சு டாக்டர் வெளியே வராங்க. அஹி டாக்டர், ஆப்ரேஷன் என்னாச்சு? டாக்டர், நத்திங் டு வரி மேடம், ஆப்ரேஷன் சக்ஸஸ் தான், இன்னும் 10 மினிட்ஸில் கண் முடிச்சிடுவார். அஹி தேங்க்யூ டாக்டர்னு ஒரு செக் எடுத்து 5 லேக்னு போட்டு டாக்டர்கிட்ட தராங்க. டாக்டர், மேடம் எதுக்கு இவ்வளோ கேஷ்?
ஆகி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன அமௌண்ட்டு. இந்த பணத்தை விட என் பையன் உயிர் தான் எனக்கு முக்கியம். டாக்டர் தேங்க்யூ மேடம், டாக்டர் லீவ்ஸ். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் மேலே வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் ஆதி கண் திறக்கவே இல்லை. டாக்டர் வராரு. என்ன மேடம், இன்னும் ஆதி சார் கண் முழிக்கலையா? ஆஹி இல்லை டாக்டர். டாக்டர் இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் டாக்டர் வராரு. டாக்டர் சாரி மேம், அவருக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. ஆஹி டாக்டர் என்ன சொல்கிறீங்க? டாக்டர் ஆமாம் மேம், நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், இனிமேல் காட் கிரேஸ் தான் போகிறாரு. பாரு அத்தை நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆஹி சரிம்மா. அஜ் கோவில் பாரு சாமிகிட்ட வேண்டா. அம்மா தாயே, நான் யாருக்கும் துரோகம் நினச்சதில்ல, அவரும் அப்படி தான், எங்களை மட்டும் எப்படி சோதிக்கிற? அப்போ ஒரு குரல், சோதிக்கிறவங்கள தாம்மா இறைவன் கைவிட மாட்டான். பாரு திரும்பி பார்க்குறான். பாபா தான் அவர்கிட்ட போகிறா. பாபா உன்னவனுக்கு இப்போ சரியாகும், ஆனால் பிற்காலத்தில் இருக்க பிரச்சனையை நீ எப்படி சமாளிக்க போறியோ? பாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. பாபா எல்லாமே புரிஞ்சால் அந்த இறைவன் எதுக்கு இருக்கான்? நீ மறைஞ்சிட்றாரு. பாரு யோசிச்சு பரிகாரம் பண்ண தொடங்குறா. டு பி கண்டினியூ. That I'm invincible, nobody gonna bring me down. உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand my